என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? கோபமா பேசினா குணத்தை இழப்பீங்க, வேகமா பேசினா அர்த்தத்தை இழப்பீங்க, அதிகமா பேசினா அமைதியை இழப்பீங்க, வெற்றியா பேசினா வேலையை இழப்பீங்க, ஆணவத்தோட பேசுனீங்கன்னா அன்பை இழப்பீங்க, சிந்தித்து பேசுனீங்கன்னா எப்பவும் சிறப்போட வாழ்வீங்க. வணக்கம், இது பெண்ணோவியம். வீரம் பெண்களின் வீரம். இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுது. ஸோ பாதுகாப்பு அப்படின்னாலே தற்காப்பு தான். ஸோ தற்காப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்லித்தர போறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வீரம் பெண்களின் வீரம். பெண்களுக்கு தற்காப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். பொதுவாக பெண்கள் வந்து அதிக ஒர்க் அவுட் கொடுக்குறப்ப அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகுது. தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸில் வந்து பெண்களுக்கு தற்காப்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னா கராத்தேன்னு சொல்லலாம். பொதுவாகவே கராத்தே கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப அதிக தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க, கராத்தேவை ரொம்பவே சிம்பிளாக கற்றுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் அந்த கராத்தேவோட டெக்னிக்ஸை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதிகமாக கிடைக்குது. லெக்ஸில் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது, அதே மாதிரி ஆர்ம்ஸில் வந்து பவர்ஃபுல் அப்படின்றது அதிகமாகுது. லெக்ஸ் மூலமாக நீங்கள் கிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது அதிக அளவில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் லெக்ஸோட எல்போ ஆகட்டும், ஆர்ம்ஸோட எல்போ ஆகட்டும், பேக் போன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கராத்தேவோட டெக்னிக்ஸை நீங்கள் உள் வாங்கிக்கிட்டு பண்ணுறப்ப எப்படி கிக் பண்ணணும், எப்படி காலை தூக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே மசில்ஸ் எல்லாமே நல்ல டோன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உடம்பும் நல்லா ஃபிட் ஆகுது. பொதுவாகவே பெண்களுக்கு கராத்தே மூலமாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கும் டெலிவரி ஆகிறதுக்கும் ரொம்பவே இந்த கராத்தே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெண்களுக்கு கராத்தே மூலமாக வெறும் தற்காப்பு மட்டும் இல்லைங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், நோய் எதிர்ப்பு, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னை தானே எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதும் கராத்தே மூலமாக கற்றுக்கலாம். வர செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் கராத்தே பற்றி ட்ரைனி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்காங்க, பார்க்கலாம். என் பேர் டாக்டர் சோபனா ஜெயக்குமார், நான் சீனியர் கைனகாலஜிஸ்ட், சிஎஸ்ஐ மல்டி ஸ்பெஷாலிட்டி கல்யாணி ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங். ஸோ இந்த காலத்தில் லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் பெண்களுக்கு பிஃபோர் மேரேஜ் டெஃபினட்டாக லோக்கல் ஃப்ரெண்ட்லி கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணி சில டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணால் நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செக்ஷுவல் எஜுகேஷன் கிடையாது ஸ்கூல்ஸில் காலேஜஸில். ஸோ நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். ஸோ கைனகாலஜிஸ்ட் கிட்டே போய் ஃப்ரீயாக பேசி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோட என்னெல்லாம், வாட் ஆர் த டவுட்ஸ் அண்ட் வாட் ஆர் த மெத்தட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பேசி அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணணும் பிஃபோர் மேரேஜ். ஒரு டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு 5 mg டேப்லெட், இது ஒரு விட்டமின் டேப்லெட். ஸோ பிஃபோர் மேரேஜே அட்லீஸ்ட் 3 months பிஃபோர் இது ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப்டர் மேரேஜ் ப்ரெக்னென்சி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல இருந்தால் அது நல்லது, அப்போ நல்ல ஹெல்தி ப்ரெக்னென்சி நிற்கும். அடுத்தது பிஃபோர் மேரேஜ், இந்த காலத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம் தைராய்டு டெஃபிஷியன்சி, ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்ட்டு நிறைய கேர்ள்ஸுக்கு இது நம்ம கண்டுபிடிக்கிறோம் டாக்டர்ஸ். இது எதனால் வருதுன்னு சரியாக தெரியல, இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஆனால் தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்து நம்ம மேரேஜ் பண்ணோன்னா நிறைய விதத்தில் அது பாதிக்கும். நம்மளுக்கு ப்ரெக்னென்சி வந்து அபார்ஷன் ஆகும், அன்ஹெல்தி பேபிஸ் பிறக்கும். அதனால் நான் எல்லாருக்குமே கொடுக்குற மெசேஜ், ப்ளீஸ் செக் யுவர் தைராய்டு லெவல்ஸ் பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப் அண்ட் கரெக்ஷன் பண்ணி நம்ம தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போய் அதை டேப்லெட் எடுத்தால் சரியாக போகும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின், ரத்தம், உடம்புல இருக்க ரத்தம் கரெக்டான லெவலில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் இருக்கும். டயர்ட்னஸ், வீக்னஸ் இதெல்லாம் இல்லாமல் வீ கேன் என்ஜாய் த மேரிட் லைஃப். ஸோ ப்ளீஸ் செக் யுவர் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ஆல்சோ. அடுத்தது நான் வந்து சொல்ல வேண்டிய அட்வைஸ் ஒபீசிட்டியை பற்றி. நிறைய கேர்ள்ஸ் பிஃபோர் மேரேஜ் சொல்லுவாங்க, மேடம் நான் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன், ஆஃப்டர் மேரேஜ் தெரியல என்ன சாப்பிட்டேன்னு ரொம்ப தடிச்சு போயிட்டேன். அதனால் பி வார்ன்ட், ஆஃப்டர் மேரேஜ் ஆல்வேஸ் கோ ஃபார் எக்ஸசைஸ், கரெக்டான டயட் சாப்பிட்டு கரெக்டான டைமில் சாப்பிட்டு மெயின்டைன் த பாடி ஹெல்த் அண்ட் த பாடி வெயிட். அப்போ நம்மளுக்கு ப்ரெக்னென்சி வந்தாலும் ஹெல்தி ப்ரெக்னென்சி நிற்கும். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸும் நம்ம வச்சுட்டு ஐ வுட் லைக் டு அட்வைஸ் ஆல் த கேர்ள்ஸ் பிஃபோர் மேரேஜ் கோ டு த லோக்கல் டாக்டர். பியூட்டி பார்லர் டெஃபினட்டாக விசிட் பண்ணுவீங்க, ஆனால் லோக்கல் கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணி அட்லீஸ்ட் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்ட் வி ஹாவ் அ பெட்டர் மேரிட் லைஃப்.
And after marriage, we must plan the pregnancy. Accidental pregnancy வந்து நிறைய girls எங்க கிட்ட வந்து சட்டுன்னு abortion கேக்குறாங்க. That is not good for health or good for even morally. அதனால after marriage, plan your pregnancy. Don't go for accidental pregnancy. டாக்டரை விசிட் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசி எந்த நாளில் நம்ம வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணால் பேபி வர வாய்ப்பு இருக்குது, ஃபர்டைல் பீரியட்னு சொல்கிறோம், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன், பேபி இப்போதைக்கு வேண்டானா, ஒரு சில பேர் படிக்கணும்னு விரும்புவாங்க, ஒரு சில பேர் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் அப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுவாங்க. அப்படி எதுவும் சூழ்நிலை இருந்தால் பெட்டர் டு டிஸ்கஸ் வித் கைனகாலஜிஸ்ட், என்ன பண்ணால் எப்போ பிளான் பண்ணலாம், ப்ரெக்னென்சி வரதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசி எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்ல விரும்புகிறது, மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் ப்ளீஸ் விசிட் யுவர் டாக்டர். மேரேஜ் டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வெதர் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாருமே நல்ல நாள் பார்த்து ஒரு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சில கேர்ள்ஸ்க்கு ஒரு ரொம்ப ஃபியர் இருக்குது அந்த ஃபஸ்ட் நைட்டை பற்றியோ மேரேஜ் லைஃப்பை பற்றியோ, நிறையா விஷயம் பீரியட்ஸ் அந்த டைமில் வந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்ன டேப்லெட்ஸ் எடுத்தால் பாடியை பாதிக்காமல் இருக்கும், இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது டிஸ்கஸ் பண்ண. அதனால் கேர்ள்ஸ் வந்து இல்லாட்டி பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் வந்து டாக்டரை விசிட் பண்ணி அந்த மேரேஜ் டேட்டை பற்றி பேசிவிட்டு கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுத்து அந்த ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாட் டு டூ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னால் என்ன, அதுக்கு வேண்டியது எனி மெத்தட்ஸ் ஆர் தேர், ஆர் வாட் டு கேன் வி டூ டு டேக் அவே த ஃபியர். ஏன்னா மேரிட் லைஃப் எப்போதுமே நம்ம என்ஜாய் பண்ணணும், அது ஒரு டியூட்டி மாதிரி கிடையாது. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சம்டைம்ஸ் இன்ஃபேக்ட் மாடர்ன் கப்புள்ஸ் பிஃபோர் மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஃபோர் மேரேஜ் வந்து டாக்டரை விசிட் பண்ணி எல்லாம் ரொம்ப கிளியராக விவரமாக கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி மென்னுக்கு கூட நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் இனஃப் செக்ஷுவல் எஜுகேஷன் இன் த காலேஜஸ். ஸோ வி வெல்கம் ஆல் சச் டவுட்ஸ் அண்ட் வி என்கரேஜ் நிறையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த காலத்தில் வந்து ரொம்ப போல்டாக டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு கேட்டுட்டு ரொம்ப ஃப்ராங்காக பேசிட்டு அபவுட் த மேரிட் இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரிட் லைஃப். இப்போ ஹனிமூனு சொல்கிறோம், நிறைய பேர் ஹனிமூனுக்கு போகிறாங்க வராங்க, பட் தேர் ஃபேஸ் மெனி டிஃபிகல்ட்டிஸ். அதனால் இதெல்லாம் வி கேனாட் நோ பை லுக்கிங் அட் த புக். அதனால் டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக பேசி நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணி அந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸை எடுத்துட்டு வி கேன் ட்ரை டு என்ஜாய் த மேரிட் லைஃப். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் த அட்வைஸ் டு ஆல் த கேர்ள்ஸ் டு ப்ளீஸ் கோ ஃபார் அ ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் அண்ட் மீட் யுவர் லோக்கல் ஃப்ரெண்ட்லி கைனகாலஜிஸ்ட் அண்ட் யூ கேன் கிளியர் ஆல் தீஸ் டவுட்ஸ் ரிகார்டிங் மேரிட் லைஃப். அண்ட் லைக் ஐ செட், பிளட் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் ரிடக்ஷனும் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணி நம்ம வந்து ஹவு டு பிளான் த ப்ரெக்னென்சி, வென் டு பிளான் த ப்ரெக்னென்சி அண்ட் ஹவு டு ஹாவ் அ ஹெல்தி பேபி. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம பார்க்குறது நிறைய பேபிக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அதனால் அது எதனால் வருது, நம்ம அடல்ட்ரேட்டட் ஃபுட்டுனாலையா, நம்ம பொல்யூஷன் இன் தி ஏர்னாலையா, மேரிட் லைஃப்பில் நம்ம வந்து சில டோஸ் அண்ட் டோன்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்தி ப்ரெக்னென்சி உண்டாகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து சில டிஃபிஷியன்சிஸ் பாடியில் இருக்கா இல்லையான்னு நம்ம பிஃபோர் மேரேஜ் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹீமோக்ளோபின் லோவாக இருந்தால், எக்ஸாம்பிள் பிஃபோர் பிலோ 9 கிராம்ஸ் பிலோ 8 கிராம்ஸ், அப்போ பாடியை பாதிக்கும், டயர்ட்னஸ் வீக்னஸ் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து செட்ரேட் பண்ணுறதுக்கு சில டயட் விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸு, இப்போ பிராமின்ஸ் இல்லாட்டி வெஜிடேரியன் பீப்புளுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியலன்னா அதிகமாக பல்ஸு சீரியல்ஸ் தயிர் பால் நல்ல ஹை குவாலிட்டி வெஜிடபிள்ஸ் சீஸ் பன்னீர் ஃப்ரூட்ஸு டெய்லி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும் டயட்டில். இந்த மாதிரி டயட்டெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் டெஃபினெட்லி ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். அப்படி நேச்சுரல் விதத்தில் ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகலைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் அயன் டானிக்ஸ் இல்லாட்டி அயன் டேப்லெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாங்கி டெய்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் அ டே எடுத்துகிட்டா மறுபடியும் ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணால் அது கண்ட்ரோலில் கரெக்டான லெவலில் வந்துடும். அதே மாதிரி தைராய்டு டிஃபிஷியன்சி பற்றி நான் சொன்னேன். ஸோ இதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். பிளட் டெஸ்ட்டில் அந்த தைராய்டு லெவல் லோவாக இருக்குன்னா அதுக்கு வேண்டிய ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தைராய்டு டேப்லெட்ஸ், இது நிறைய கம்பெனி டேப்லெட்ஸ் இருக்குது. நம்ம ஃபிசிஷியன் கிட்ட போய் தைராய்டு டேப்லெட்ஸ் தினமும் ஒன்று ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும், அது ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். தைராய்டு டேப்லெட்ஸ் ஆல்வேஸ் டேக்கன் ஆன் அன் எம்டி ஸ்டமக். ஸோ டெய்லி ஒன்று அதை கண்டினியூஸாக எடுத்தால் ஈவன் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி தைராய்டு லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்குன்னா தென் வீ கேன் பி வெரி ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்சி எதுவும் வந்துச்சுன்னா தைராய்டு லெவல் கண்ட்ரோலில் இருந்தால் நல்ல ஹெல்தி ப்ரெக்னென்சி வரும். மூணாவது ஒபிசிட்டியை பற்றி நான் சொன்னேன். ஸோ பிஃபோர் மேரேஜே நம்ம வெயிட் செக் பண்ணணும்,
வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய வெயிட் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ வி ஷுட் பி ஆல்வேஸ் கான்ஷியஸ் ஆஃப் த வெயிட். ஸோ அட் த டைம் ஆஃப் மேரேஜ் நம்ம வந்து ஆப்டிமம் வெயிட் கரெக்டான வெயிட்டில் இருந்தால் அதுக்கு பிறகு ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் எதுவுமே வராது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் ரெட் மீட் அண்ட் ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மூணு விஷயமும் நம்ம வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இஃப் யூ அண்டர்டேக் த மேரேஜ் இட் வில் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அழகு, பெண்களின் அழகு. பெண்களோட அழகை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களோட அழகை பத்தி என்ன விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க, புதுசா என்ன சொல்ல போறாங்க நம்ம பியூட்டிஷியன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வணக்கம் பெண் ஓவியம். இன்னைக்கு அழகு பெண்கள் அழகுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெயில் ஆர்ட் பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ், நெயில் ஆர்ட் எப்படி டிஃப்ரெண்டாக பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டியாக வந்து நெயில் ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ், லேடி பக் அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வந்து நம்ம சில பேருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் நெயில்ஸாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னா அந்த நெயிலை வந்து அந்த இப்போ தீம் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு டெக்கரேட்டிவாக பண்ணுற மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் எப்படி ஸ்டிக் பண்ணுறது அண்ட் அது மேலே இந்த லேடி பக் ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸு, இது வந்து உங்களுக்கு வந்து எனி காஸ்மெட்டிக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்ன்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து நெயில் கொடுத்துருவாங்க. அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் நான் டாக்ஸிக் க்ளூ கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு நெயிலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண டைம் கொடுத்துட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த நெயிலை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒயிட் அடிசிவை வந்துட்டு உங்களோட நெயில் இருக்கு இல்லைங்களா அது மேலே வந்து இந்த மாதிரி எனாமல் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒன் பை ஒன் நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நெயில்ஸை வந்து அது மேலே செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நெயில்ஸை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு லெங்க் வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நெயில் கட்டர் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பிளண்ட்டாக எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பார்ட்டி தீம்காக வந்து நம்ம இப்போ லாங்காக தான் வைக்க போகிறோம். ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நெயில் பாலிஷ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்பவுமே நெயில் பாலிஷ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு அந்த கியூட்டிகல்ஸ் மேலே படாத மாதிரி நீட்டாக அதை வந்து பிளேஸ் பண்ணுங்கள். ஆமாம், ரெட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டாட்ஸ் வரும் அது மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட் ரெட் அந்த மாதிரி இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒப்பேக்காக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இன்னொரு கோட்டிங் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அழகாக நீட்டாக வந்து நெயிலை எப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ் கலர் நம்ம தீமுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ரெட் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ட்ரைங் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கர் வச்சுட்டு இது மேலே வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெயிண்ட் எனாமல் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து லேடி பக் டிசைன் பண்ணிக்கலாம். பிளாக் ஃபில் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஐஸ் மாதிரி கிளிட்டர்ஸில் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தீம் பேஸ்ட் பார்ட்டிஸ் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது தீம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு பைரட்ஸ் இல்லைனா வந்து பார்பி அந்த மாதிரி ஏதாவது தீம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கையில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அந்த பார்ட்டி பற்றி. ஸோ இதை வந்து இந்த நெயில்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அழகாக மேலே எனாமல் வச்சு டிசைன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா கூட வந்துட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணி உங்கள் நெயில்ஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தீம் பேஸ்டுக்கு வந்து நம்ம ஒரு லேடி பக் டிசைன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி தீம் பேஸ்ட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க என்ன தீம்னு. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் நெயில் ஆர்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா ஸோ இதை வந்து முன்னாடியே வந்து அழகாக எனாமல்ஸ் வச்சு என்ன டிசைன் போட போகிறீங்களோ பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட கையில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பியூட்டிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட நெயில்ஸும் வந்து நீங்கள் அதே மாதிரி க்ரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி அழகு பெண்களின் அழகில் வந்துட்டு ஒரு தீம் பேஸ்ட் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் உங்கள் அழகை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பியூட்டி செக்மெண்ட்ல ஐ கம் அண்ட் மீட் யூ. அண்டில் தென் இட்ஸ் யோர் ஜாஸ் சைனிங் ஆஃப். பை-பை. ஸோ இன்றைக்கி அழகு பெண்களின் அழகில் வந்துட்டு உங்களுக்கு தீம் பேஸ்ட் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேசிக் ஹின்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெயில்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூட்டி நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நெயிலும் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அப்பியரன்ஸ்க்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ்டாக எலிகெண்ட்டாக உங்களோட ஸ்டைலிங்கில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸிங் உங்களோட ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த அழகு பெண்களின் அழகில் வந்து இதே மாதிரி பியூட்டி டிப்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் யோர் ஜாஸ் சைனிங் ஆஃப். பை-பை. இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜாலம் வர்ண ஜாலம். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ட்ரெஸ்ஸஸில் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எப்படியெல்லாம் அதை நம்ம அணியலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸஸை நீங்கள் எப்படி ட்ரெண்டியாக ஆக்கிறது, அதை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபேஷன் டிசைனர் நமக்காக சொல்லித்தர போகிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணீங்க, அதுவும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்களே டிசைன் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு மனசு திருப்தியும் இருக்கும் இல்லையா.
ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வர்ணஜாலம் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து சாரீஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி நம்மள ஓன் குர்த்திஸை வந்து டிசைன் பண்ணுறதுனால நெக்லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் குர்த்தா லைக் நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிடுவோம். பட் ஆனால் அதுக்கு வந்து நெக்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட்ஸில் போகும்போது பிடிக்காது, அது மோட்டிவ்ஸ் இருக்கிறதுல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவ்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சுட்டு எப்படி உங்களோட குர்த்தி நெக்கை வந்து டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா எனி கலர் நீங்கள் வந்து என்ன கலர் சாய்ஸ் வேணும் உங்களோட குர்த்தி நெக் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி நீங்கள் ஸ்கேலப் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டிவ்ஸ், இது இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த லேஸ் அந்த ஷாப் விற்கிற ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இது மரூன் ஒரு மாதிரி ரெட்டிஷ் மரூன்றதுனால வந்து நான் வந்து ஆரஞ்சிஷ் அண்ட் கொஞ்சம் ப்ரான்ஸ் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து பிரைட் கலர்ஸ் லைக் ஒயிட் அண்ட் எல்லோ. எப்போவுமே பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் ப்ரஷ் வேணும் அண்ட் 3D கிளிட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். So first pathinga na center motif stick pandren. Idu neenga vandu adhesive use pannalam, fabric glue ne thaniya ungalku kedaikum. Appadi illana neenga vandu hem kuda pannikalam, like needle and thread vechittu neeta hem pannikalam. பார்த்தீங்கன்னா நான் மூணு வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆகிற டைம் கிடைக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு வேண்டிய மோட்டிவ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் எடுக்கிறோம். இது வந்து நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ்ன்னு கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ்ன்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து நோவல்ட்டி ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தின் ரவுண்ட் ப்ரஷ் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோவில் டிப் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சம் ஒயிட்டில். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் எல்லோ இருக்குது, ஸ்டார்டிங்கில் ஒண்டி எல்லோ ஒயிட் வருது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளார் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கிளாத்ல வந்து டச் ஆகணும் உங்களுக்கு. ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே டாப்லேயும் நம்ம அதே மாதிரி ஒரு ஃப்ளார் பண்ணிடலாம். இந்த சைடு போட்டாச்சு, இப்போ இந்த சைடுக்கு போட்டுடலாம். இந்த மெட்டல் வந்து நல்லா கிளாத்ல பட்டுச்சுனாலே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் கரெக்டா வந்துடும். ஸோ இதில் நம்ம ஷேடிங் எதுவுமே பண்ண வேண்டாம், ஒரே கலர் இல்லை ஒரு கலர் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு கலர் ஸ்மட்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் அப்படியே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்லேயும் அதே எல்லோ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் அப்படியே ரெடி டு யூஸ் தான். நீங்கள் வேறு இந்த பைண்டர் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம்.
நீங்கள் டைரெக்டாகவே வந்து இந்த கலர் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரஷ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்ட் பண்ண குர்த்தி வந்து நம்ம அந்த அடிசிவும் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக அந்த எல்லோஷ் ஃப்ளார் மோடும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த மோட்டிவ்ஸும் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸும் யூஸ் பண்ணி ஒரு சல்வாருக்கு நம்மளுக்கு வேண்டிய நெக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டிவ்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிகாஸ் இந்த கலர் ஷேடோட உங்களுக்கு வந்து ப்ரைட்டாக வேணும் அப்படின்னா இதே வந்து ரன் த்ரூ லைக் கீழே வரைக்கும் வர மாதிரி, இல்லை கீழே சல்வார் பார்டர் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் பேசிக் ஐடியா தான், நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சுட்டு எவ்வளோ சிம்பிளாக இந்த எதுவும் ட்ரேஸ் எதுவுமே பண்ணாமல் வந்து நம்மளாவே க்யூட்டாக இது மேலே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாரீஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சல்வார் துப்பட்டாஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours நல்லா நீட்டாக வந்து நார்மல் இதில் வந்து ட்ரை ஆகணும், வெயில் அந்த மாதிரி வைக்காமல் நார்மல் ஃபேன் காற்றுல வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா ரிவர்ஸ் சைடு இது வந்து உல்டா பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் அயன் பாக்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து போகாது, ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளுக்கு கிடைக்கிற மோட்டிவ்ஸ் வச்சுட்டு ஒரு டிசைன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட குர்த்திஸ் அண்ட் சாரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கெட் இட் மோர் க்ரியேட்டிவ். நம்ம பண்ணுறது தான் வந்து ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ஸ்டைலிஷாக பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் அப்ரிசியேஷன் நல்லா கிடைக்கும். இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மரியாதை திறமைக்கு மரியாதை. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். இது நிஜமாகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், க்ரியேட்டிவான ஒரு விஷயம். அதுவும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். பெண் ஓவியம் திறமைக்கு மரியாதை. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து இப்போதைய ஹோம் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து அவங்களாவே அழகுப்படுத்தணும், தட் இஸ் வெளியிலேருந்து இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்க்கு வந்து பொருட்கள்லாம் வாங்காமல் அவங்களாவே வீடை வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான கிஃப்ட் பாக்ஸ். எப்படி கிஃப்ட் பாக்ஸ் ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ், நீங்களாவே இந்த பாக்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம், அதில் ஏதாவது திங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் சாக்லேட் பாக்ஸ் இல்லை ஏதாவது மெட்டல் பாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட்ஸ் வாங்கினாலும் சரி, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இது மேலே தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா எனி நோவல்டி ஸ்டோர் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸில் வந்து அசார்ட்டட் கலர்ஸாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ், க்ளீன் வாட்டர் வேணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக் பேம்பூ டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கோட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து பிளாக் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாட் ப்ரஷ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நீட்டாக இந்த மாதிரி அப் டவுன் போர்ஷனில் வந்து இது மேலே ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே போர்ஷனில் பண்ணுங்கள், லெஃப்ட் ரைட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்போ மேல் ஸ்ட்ரோக் எடுக்கிறீங்கன்னா அதே ஸ்ட்ரோக்கில் கண்டினியூட்டி கொடுங்க. இந்த மாதிரி நீட்டாக அந்த கலரை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. மாதிரி ஃபுல்லாக பிளாக் கோட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது மெட்டல்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அப் ஸ்ட்ரோக்ஸ் தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் தெரியும், இல்லைனா நீங்கள் அப் டவுன் போர்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிபிள்ஸ் மாதிரி இருக்கும் அது மேலே.
மாதிரி நீட்டா அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த 4 கார்னர்ஸையும் வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. सो इत वंदु नीटा इंद मादरी फिनिश पनिकोंग सो इत वंदु ओर कोट नम्म कुड़ताच्चु इत वंदु कोंजो ड्राई पन्रदुक्क टाइम कुड़तरुंग इन द मीन टाइम इन द बेस बॉक्स इरुक्कल्या अदुक्कुम वंदुट्टु नम्म वंदु पेंट पन्निडलाम இப்ப நான் வந்து இதுல black யூஸ் பண்றேன் இதுக்கு பதிலா நீங்க வந்து red உங்களுக்கு என்ன மாதிரி ஷேட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் நீங்க வந்து கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த பெயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாட்டர் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணவேண்டாம் நீங்க அப்படியே திக் கோட் வந்து ஒரு கோட் சிங்கிள் கோட் போடுனா நீங்க வந்து அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணிட்டே வரலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம் அந்த பாக்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் and lid யூ நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு வந்து dry ஆனதுக்கு அப்புறம் இது மேல வந்து நம்ம green and येलो वाइट यूस पड़े फ्लास् पड़े सो इतनी लाइट ग्रीन वो नम्बर बैंबू ट्री मादी वरपर ஒரு பேஸ் கொடுத்துறோம் இன்னொன்னு கொஞ்சம் பெண்ட் ஆகற மாதிரி இதுக்கு லீவ்ஸ் நம்ம போடலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் பேஸ் கலர்ஸ் வந்து green yellow அதுதான் டச் பண்றோம் அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ்ல வந்து மூவ் பண்ணிக்கோங்க சோ இப்போ நம்ம வந்து அந்த அவுட்டர் ஷேட் கொடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து சென்டர்ல வந்து ஒயிட்ல வந்து நம்ம அந்த ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ண போறோம் சோ இப்போ இந்த green இருக்குல்லீங்களா அத வந்து இந்த flower ஓட stem மாதிரி merge பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு norm சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த boxல வந்து நீங்க ஏதாவது utility மாதிரி உங்களோட स्टडी रूम वेकसिल स्केचस वेकल आफी टेबि मेल अंत तिंग्स और गिफ्ट नहीं कुक्री अब वो नार्मल बॉक्स रेप पड़ा इतमी डिजाइन पिड़म इन डिजाइन पिड़मो इतमी अलग डिजाइन पड़े वह पाती पाटपुरी ड्रई फ्लॉर्स अलगकूट वो हाल वो डेकोट पड़ेद नहींटा और बॉक्स मारे वेकल
ஸோ இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு பேசிக் ஐடியா. உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எம்டி பாக்ஸஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு நிறைய அக்யூமுலேட் பண்ணி வைப்பீங்க, இல்லை தூக்கி போடுவீங்க. ஸோ அந்த பாக்ஸஸை கூட வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு அழகாக ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு பொருளாக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த திறமைக்கு மரியாதை ப்ரோக்ராமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு பெயிண்டிங் ஒரு பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பேசிக் ஷேட்ஸ் தான். உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த கலர்ஸ் கூட நீங்கள் பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். இன்னும் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்னா 3D கிளிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட போட்டு கொஞ்சம் ஷைனியாக கிளிட்டரியாக பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. அடுத்த திறமைக்கு மரியாதையில் உங்களுக்கு இதே மாதிரி என்ன கிராஃப்ட் அண்ட் செக்மெண்ட்டில் டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐல் கம் அண்ட் மீட் யூ. அண்டில் தென் இஸ் ஜியா சைனிங் ஆஃப். பை. இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி பெண்ணோவியம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உச்சம் தொட்ட பெண்கள். இன்னைக்கு உச்சம் தொட்ட பெண்களை நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சாந்தி டிகா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜவான் இன் இந்தியன் ஆர்மி. இவங்க இந்த போஸ்டில் எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட 35th இயர், அதாவது 35 வயசில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரைனிங்கில் பெஸ்ட் ட்ரைனி அப்படிங்கிற அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ உமன் அச்சீவர் அப்படின்னாலே வந்து இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேரை பற்றி பேசிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி சாந்தி டிகாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உமன் அப்படின்னாவே நம்ம பரவலாக கேட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் வைஸ் வந்து ஃபீமேல்ஸ்லாம் கொஞ்சம் வீக்கு, இவங்க வந்து இவங்களால் இந்த வேலைகளை தான் செய்ய முடியும், கடினமான வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து உடச்சி எரிஞ்ச ஒரு மனுஷி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ஜவான், அண்ட் வந்து அதையும் எப்போ, கிட்டத்தட்ட 35 வயசில் அந்த போஸ்ட்டில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, அப்போவே அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த 35th இயரில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன், அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த கனவை வந்து அவங்க ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க எவ்வளோ உழைச்சிருக்கணும், அதுக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். ஸோ வந்து நிஜமாகவே சாந்தி டிகாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒரு கரேஜியஸ் பர்சன் அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பிரேவாக இருந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, வந்து இதுக்காக அவங்க பயமாக நினைக்கிட்டிருப்பாங்க. லைக் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து பாஸ் பண்ணால் தான் வந்து ஆர்மியில் போய் சேர முடியும். ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவங்களை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட் இவங்க போனப்போ வந்து இவங்களோட கவுண்டர் பார்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்கள்ல, முக்கியமாக வந்து அவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஃபஸ்ட் ஃபீமேல் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதர் மேல் இருப்பாங்களே, அவங்க எல்லோரும் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து 50 meters ரன் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இவங்க 12 seconds கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு சீக்கிரமான ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களோட வந்து கனவில் வந்து அவங்க விடாப்பிடியாக இருந்திருக்காங்க. அதுக்காக உழைச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 kilometers. இதுலேயும் வந்து அவங்க வந்து டிஃபீட் யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேல் கவுண்டர் பார்ட்ஸை தான். அதாவது வந்து இதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அதில் 12 seconds முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 1.5 kilometers ரன்னை பொறுத்த வரைக்கும் 5 seconds முடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், கனவு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நிஜமாக பண்ணியிருப்பாங்களா இவ்வளோ சீக்கிரம்? ஏன்னா 5 seconds நம்மளால் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்.
ஸோ அந்த மாதிரி அது என்ன சொல்கிறது ஒரு மிராக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ எதையுமே வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அடுத்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பண்ணியே ஆகணும், இதையும் அவங்க வந்து 35 வயசில் இதெல்லாம் அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 35 வயசு அப்படின்னாலே வந்து சில பேர் கல்யாணம் ஆகிடும், அண்ட் 30 வயசு ஆகலாம் இல்லை 32 வயசு ஆகலாம், அப்போவே அவங்க சொல்லுவாங்க வயசாகி போச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி. பட் சாந்தி டிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வயசை வந்து அவங்களோட கனவுகளுக்கு தடை போடவே அவங்க விடலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சாதனைகள் பண்ணும்போது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது, இல்லை ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து அவங்களோட வயசு அவங்களுக்கு ஒரு தடையாக இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் கேட்டால் வந்து ஐ திங்க் அவங்க எப்போவுமே நினச்சிருக்கலாம் அவங்கள பற்றி, எனக்கு இன்னும் வயசாகலை, இன்னும் நான் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வயசு வந்து அவங்க எப்போவுமே வந்து அவங்களோட மைண்டுக்கு அதை எடுத்துகிட்டே போகல. ஸோ மைண்டுக்கு அவங்க வந்து எப்போவுமே எங்கே இருந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. இவங்களோட எல்லா டெஸ்ட்டையும் ரொம்பவே சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு வழியாக 2011 இவங்க ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 969 ரயில்வே இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் ஆஃப் டெரிட்டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ட்ரெயினியாக இருந்தப்போ முக்கியமாக வந்து அந்த கன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதாவது ஃபயர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இவங்க கன்னை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாகட்டும், இவங்களோட ஸ்கில்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து இவங்களோட ஸ்கில்ஸ் ஆகட்டும், இவங்களோட ஸ்டைல் ஆகட்டும், இவங்களோட அந்த புரிஞ்சிக்கிற தன்மை ஆகட்டும், அதில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஸ்ட்ரக்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணால் எப்போவுமே மார்க்ஸில் நம்ம ஹையஸ்ட்டாக இருப்போம். ஸோ இவங்க எப்போவுமே வந்து ஹையஸ்ட்டாக, இவங்க வந்து குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தது, அதாவது ஒரு ட்ரெயினியாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட ஸ்கில்ஸ் தான். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து பெஸ்ட் ட்ரெயினி அப்படிங்கிற அவார்டை வாங்கியிருக்காங்க. அந்த டைட்டில் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு இவங்க வந்து ஒரு சிறந்த அச்சீவராக இருந்திருக்காங்க, ஒரு சிறந்த ட்ரெயினியாக இருந்திருக்காங்க, இவங்களோட தனித்தன்மையாக தனித்திறமையை இவங்க நிரூபிச்சிருக்காங்க, அதுதான் காரணம். ஸோ சாந்தி டிகாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஜவான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ஆர்மியை பொறுத்த வரைக்கும், அண்ட் ஃபஸ்ட்டு ஃபீமேல் அப்படின்னு சொன்னேன். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் அப்படிங்கிறது இவங்க ட்ரெயினியாக போயிட்டு ஜாயின் பண்ணுற வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜவானாக ஆனதே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அண்ட் இவங்களோட கனவு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க கேட்டப்போ அவங்க தான் சொல்லியிருக்காங்க, ஸோ நான் எப்போவுமே வந்து ஆர்மியை ஜாயின் பண்ணி என்னோடய ஃபேமிலியை நான் பெருமைப்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இவங்கள இவங்க பெருமைப்படுத்தியிருக்காங்க ஆர்மியில் ஜாயின் பண்ணி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பேசியாச்சு ஆல்ரெடி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் சாந்தி டிகாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஒரு சேட் நோட் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அவங்க ட்ரீம்ஸை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ நம்ம பேசினாலும் அவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சாதனையாளர் பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம். ஸோ இதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் பல உமன் அச்சீவரை பற்றி நம்ம பேச தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, சாதனைகள் பல புரிவோம், நாமும் பல செய்வோம். நன்றி. இது பெண் ஓவியம். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?